இதிகாசத்தில் முதல் மூன்று இடங்களை பெற்ற 25 அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு நீதிபதி வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் விவேகானந்தா சமூக கல்வி சங்கம் சார்பில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது. அது சமயம் அரசு பள்ளி மாணவர்கள் 2023-24 கல்வி ஆண்டில் பள்ளி அளவில் முதலிடம், இரண்டாம் இடம், மூன்றாம் இடம் மதிப்பெண்கள் பெற்ற 25 மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சங்க தலைவர் தேவராசன் வரவேற்று பேசினார். சங்க சட்ட ஆலோசகர் கண்ணன், சங்க பொருளாளர் உஷா ராணி முன்னிலை வகித்தனர். விழாவில் பாபநாசம் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் ஏ அப்துல் கனி கலந்து கொண்டு 25 அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு விருது வழங்கி பாராட்டி பேசினார். நிகழ்ச்சியில் பாபநாசம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நீலாவதி, பாபநாசம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் லோகநாதன், ஐயம்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி ஓவிய ஆசிரியர் அன்பழகன், திருக்கருக்காவூர் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழாசிரியர் செந்தில்குமார், சங்க துணைத் தலைவர் புவனேஸ்வரி, டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு பயிற்றுனர் லக்ஷ்மி பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். விழா நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சங்க செயலாளர் தங்க கண்ணதாசன் செய்திருந்தார். விழாவில் பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் சங்க நிர்வாக குழு சிவகுமார் நன்றி கூறினார்.